மகா பெரியவா தலைமையில் சதஸ் சத்சங்கம் நடந்து கொண்டிருந்தது. மகா பெரியவாளின் ஞானத்தை அருளமதத்தை பருவுவதற்காக மிதியடியார்களும் சிவநேச செல்வர்களும் சித்தனடியார்களும் சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது சாலையின் ஓரத்தில் யோகி ராம் சுரத்குமாரும் வந்திருந்தார். தனது அருகே வந்த வேனை நிறுத்தி சைகை காட்டியதும் வேனில் உள்ளவர்களும் இந்த மகா யோகியின் நிலைமையை கண்டு வேனில் ஏற்றி சென்றார்கள். அவர்கள் சென்றபோது அங்கே சத்சங்கம் நடந்து கொண்டிருந்த மண்டபத்தில் கூட்டம் அதிகமாக நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. உள்ளே செல்வதற்கு மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்ததால் உள்ளே செல்வதற்கு வழி இல்லை. ஆகவே யோகி ராம் சுரத்குமார் தன்னை மறைத்து அந்த மண்டபத்தின் தூண் ஓரத்தில் மறைந்து நின்று கொண்டு யாருக்கும் தெரியாமல் பரமாச்சாரியாரின் ஞானத்தை பருகிக் கொண்டிருந்தார். தனது ஞான திருஷ்டியால் வந்திருந்த யோகியின் நிலையை கண்டு அந்த கூட்டத்தின் நடுவிலே தனது பேச்சின் ஊடே சிலர் இறைவனை உள்முகமாக தரிசிக்கிறார்கள், சிலர் வெளிமுகமாக தரிசிக்கிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் அறிந்த யோகி ராம் சுரத்குமார் தன்னை மறைத்து மண்டபத்தின் வாசலில் தூணின் ஓரம் மறைந்து நின்று கொண்டிருக்கிறார் என்று ஆயிரக்கணக்கானவர்கள் முன்னிலையில் யோகி ராம் சுரத்குமாரை முன்னே அழைத்து முன் இருக்கையில் அமர செய்து அவருக்கு சிறப்பிடம் கொடுத்தார்கள். இந்த நிகழ்ச்சியை பற்றி இந்த சந்தர்ப்பத்தை பற்றி பின்னொரு நாளில் யோகி ராம் சுரத்குமார் குறிப்பிடும் போது இந்த பிச்சைக்காரனின் மேல் காஞ்சி பரமாச்சாரியாருக்கு மிகுந்த அன்பு உண்டு, என்னையும் ஒருவனாக மதித்து என்னை முன் வரிசையில் அமர செய்து உலகத்திற்கு அறிமுகப்படுத்திய மிகப்பெரிய உத்தமர் என்று யோகி ராம் சுரத்குமார் அவர்கள் காஞ்சி பரமாச்சாரியாரை பற்றி ஒரு பேட்டியின் போது கூறினார்கள். அரகர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஜெய ஜெய சங்கர அரகர சங்கர. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை அன்புடன் குன்னு, வணக்கம்.